ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் ரொம்ப நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அப்படியே ஆஃபீஸ்க்கு போயாச்சு, வேலையெல்லாம் முடிச்சிட்டேன். கொஞ்சம் நேரம் சும்மா அப்படி படுத்துட்டு இருந்தேன். பக்கத்தில் வேலை செஞ்சிட்ருக்காங்களா, அதனால் கர்த்தேனே இழுத்து விட்ருக்கேன். அவங்க மொட்டை மாடியில் ஏதோ வேலை நடந்துட்டுருக்கு. ஸோ சிட்டு டெட்டுமே கூட படுத்துட்ருக்கானுங்க. லஞ்சுக்கு வந்து இன்றைக்கி சிம்பிளாக சப்பாத்தியும் ஆப்கானி ஸ்டைல் பன்னீரும் செய்யலான் இருக்கேன். அது ரெசிபி பார்த்தேன், அது எனக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிட்டு செய்வேன். ஸோ அதுக்கு முன்னாடி காலையிலே தோசைக்கு ஊற வச்சு வச்சுருந்தேன். புழுங்கல் அரிசிலாம் இல்லை, வெறும் பச்சரிசி, 2 கிளாஸ் பச்சரிசி, 1/2 கிளாஸ் உளுந்து, கொஞ்சமாக வெந்தயம், 1/4 கிளாஸ் அவல், இது எல்லாத்தையும் 1-3 மணி நேரம் அப்படி ஊற வச்சுருந்தேன். அதை எடுத்து இப்போ அரைச்சி வச்சுட்டேன். அப்படின்னு புளிக்கிறதுக்கு இங்கே கொஞ்சம் லேட் ஆகுது. ஸோ ஏற்கனவே புளிச்ச மாவு இருந்தது பார்த்திங்களா, அந்த டப்பாவில் காலி ஆகிடுச்சு. ஸோ அதிலே மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் சீக்கிரம் புளிச்சிடும். அதனால தான் அந்த டப்பாவை கழுவாமல் வச்சுருக்கேன். காலையில் தோசை சாம்பார். ஸோ சாப்பிட்டுட்டு அப்படியே ஆஃபீஸ் கிளம்பிட்டான். நான் சொன்னேன் இல்லையா, கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா தான் வந்திருக்கேன். மாவரைச்சி எடுத்துகிட்டு தான் என்ன சப்பாத்தியும் அதுவும் ரெடி பண்ணணும். இங்கே வேலை வந்து காலையில் சீக்கிரமாகவே முடிச்சிடுவேன். அங்கே பார்த்தீங்கன்னா 8 மணிக்கு மேலே தான் எந்திரிப்பேன். இங்கே 5:30 மணிக்கெல்லாம் எழுந்திரிறேன்னா அதனால் வேலை கடகடன்னு முடிஞ்சிடும். ஸோ நல்லா கையை போட்டு மிக்ஸ் பண்ணி வைக்கிறது கொஞ்சம் சீக்கிரம் புளிக்கட்டும். இந்த கிளைமேட்டுக்கு புளிக்கிறதுக்கு லேட் ஆகுது. ஸோ ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா பழைய மாவு இருந்ததில் மிக்ஸ் பண்ணி வச்சனால 4-5 மணி நேரத்துலேயே நல்லா பொங்கி வந்துருச்சு. எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் மாவை. ஸோ வாய்ஸ் ஓவர் தான் கொடுக்குறேன், அதனால் நைட்டு தான் செய்கிறேன். ஸோ அதுக்குள்ளே மாவெல்லாம் புளிச்சிருச்சு. சரி, அடுப்புக்கிட்டே இருக்கட்டும், அந்த சூடில் கொஞ்சம் சீக்கிரமாக புளிச்சிரும் அப்படின்ட்டு ஸ்டவ் மேலேயே தான் 2 கிண்ணமாக மாற்றி வச்சுட்டேன். 1 தோசைக்கும் 1 இட்லி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு. நார்த்தில் இருந்தப்போ இந்த மாதிரி பச்சரிசி கொஞ்சம் சாதம் போட்டு அரைச்சி தான் இட்லி பண்ணுவேன், நல்லா சூப்பராக தான் வரும். ஸோ கையோட பாத்திரத்தையும் கழுவி வச்சாச்சு. இவனுங்க என்ன பண்ணுறானுங்கன்னு போய் நடுவில் பார்த்துட்டு வரணும். ஸோ பாருங்க, நான் கிச்சனில் இருந்தேன், அவன் அங்கே அந்த மேட்டில் படுத்துட்ருக்கான். டெட் வந்து கிச்சன் வாசல்லே உட்காந்துருந்தான். கொஞ்சம் நேரம் இப்படி வெளியே விடுறது, வெயிலில் அலைவானுங்க, கொஞ்சம் வேடிக்கை பார்த்துட்டு டைம் பாஸ் பண்ணிப்பானுங்க. பாவம் இல்லைன்னா உள்ளேயே இருக்க மாதிரி இருக்கும் இல்லையா. வெளியில் கீழேயும் கூட்டு போகிறதில்ல, நிறையா ஸ்ட்ரே டாக்ஸ் இருக்குது, ப்ளஸ் ஒரே சிமெண்ட்டும் அதுவுமாக இருக்கிறனால வெளியில் கூட்டு போகிறதுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அதனால் அப்பப்போ 1-2 மணி நேரத்துக்கு 1 தடவை அப்படி விட்டோம் அப்படின்னா இங்கே வந்து உட்காந்து வேடிக்கை பார்ப்பானுங்க. கிளாஸ் இடுக்கு வழியாக பார்ப்பான் வர்றவங்க போகிறவங்க எல்லாரையும். பக்கத்தில் பாருங்கள், கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்குது, ஃபுல்லாக மண் கல் எல்லாம் இங்கே தான் வந்து விழுது. நேற்று ஏதோ இதெல்லாம் பண்ணாங்க, வெல்டு பண்ணுறப்போ ஒரே கங்கெல்லாம் வந்து விழுந்துச்சு. இவனுங்களை வெளியில் விடுறதுக்கும் பயமாக இருக்குது. இன்றைக்கி வந்து கொஞ்சம் ஓனர்கிட்ட சொல்லனா அவங்க பக்கத்தில் சொல்லிவிட்டு அந்த ஷீட் போட்டு விட்டுருக்கானுங்க நம்ம சைடில் வந்து கல் விழாத அளவுக்கு. ஸோ சப்பாத்திக்குமே கூட மாவு பிசைஞ்சு வச்சுட்டேன். பன்னீர் கிரேவிக்கு கொஞ்சம் வெங்காயம் இஞ்சி பூண்டு கட் பண்ணிவிட்டு உள்ளேயே நின்றுட்டு இருந்தால் ஒரு மாதிரி இருட்டாக இருக்க மாதிரி இருக்குது கிச்சன், அதனால் வெளியில் வந்து உட்காந்துட்டு இந்த காயை கட் பண்ணிவிட்டு போய் ரெடி பண்ணலாம். கேரட்டு வெள்ளரிக்காயெல்லாம் கட் பண்ணால் தருவேன், அதனால தான் சிட்டு உட்காந்து பார்த்துட்ருக்கான் நமக்கு தான் ஏதோ கட் பண்ணுறா போல் கொடுக்கறதுக்கு அப்படின்னு. ஸோ 1 பேக்கெட் பன்னீர் வாங்கியிருந்தேன். இதை வந்து ட்ரையாங்குலர் ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக உப்பு இது மசாலா போட்டு 5-10 நிமிஷம் மேரினேட் பண்ணி வச்சிடலாம். சிம்பிளான பன்னீர் ரெசிபி தான். அவங்க சொன்ன மாதிரி தான் ஃபாலோ பண்ணேன். பட் மிளகாத்தூள் இதெல்லாம் வந்து நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாகவே சேர்த்துருக்கேன். அவங்க வெறும் பெப்பர் பவுடர், பச்சை மிளகா அந்த மாதிரி தான் போட்டு ஒரு ரெசிபி பார்த்தேன். ஆப்கானி பன்னீரான், அதனால் அது பக்கா அதே ரெசிபியான்னு எனக்கு தெரியல. நிறைய வீடியோஸ் பார்த்துட்டு சரி இந்த இது வரைக்கும் ட்ரை பண்ணதில்லை, அதனால் செய்யலாம் அப்படின்னு. நல்லா வந்திருந்தது. ஸோ பன்னீர் கட் பண்ணிவிட்டு அது கூட தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு, கொஞ்சம் கசூரி மேத்தி, கொஞ்சம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், அதில் வந்து பெப்பர் பவுடர் சேர்த்துருந்தாங்க. என்கிட்ட பெப்பர் பவுடர் இவங்ககிட்ட இல்லை, அதனால் மசாலா வறுத்து அரைக்கிறப்போ பெப்பர் சேர்த்துக்கலாம் அப்படின்னு விட்டுட்டேன். ஸோ 1-10 நிமிஷம் இது அப்படியே இருக்கட்டும். கடாய் சூடு பண்ணிவிட்டு 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். இதில் இப்போது 1 டீஸ்பூன் மிளகு, 1 ஏலக்காய், கொஞ்சமாக விரிஞ்சில ஒரு சின்ன துண்டு பட்டை, 2-3 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன், இஞ்சி துண்டு, அப்புறம் 1-5 வெள்ளைப்பூடு, 1 பெரிய சைஸ் வல்லாரி வெங்காயம், சின்னதாக இருந்தால் 2 எடுத்துக்கோங்க. இதை வந்து நல்லா வதக்கிட்டு நம்ம அரைச்சிக்கணும். இது வந்து கிரேவிக்கு. ஸோ இது வதக்கி இது பண்ணுற டைமில் அந்த பன்னீர் ஊறிடும். நல்லா 1 கைப்பிடி அளவுக்கு ஃப்ரெஷ் கொத்தமல்லியும் சேர்த்து ஆஃப் பண்ணிடலாம். கொத்தமல்லி சேர்த்துட்டு ரொம்ப நேரம்லாம் வதக்க வேண்டாம், ஜஸ்ட் 1 கிளறு கிளறிட்டு ஆஃப் பண்ணி விட்டுடலாம். இது ஆறினதுக்கப்புறமா தான் அரைக்கணும். இது 1 பிளேட்டுக்கு மாற்றிட்டு இப்போது பன்னீரை வந்து நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நார்மலாக நான் மற்ற கிரேவிக்கெல்லாம் பன்னீர் ஃப்ரை பண்ணி சேர்க்க மாட்டேன். இந்த ரெசிபிக்கு அவங்க ஃப்ரை பண்ணி சேர்த்துருந்தாங்க. ஸோ அதனால் நம்மளும் ஃப்ரை பண்ணியே சேர்த்துக்கலாம். கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன்.
இதில் மேரினேட் பண்ணி வச்சுருந்த பன்னீர் சேர்த்துக்கிறேன். இது கூடவே கொஞ்சம் மல்லியலையும் சேர்த்து நல்லா வதக்கி இறக்கிடலாம். லாஸ்ட்டு ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி மல்லியலை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மேலே கோல்டன் கலர் ஆகிற அளவுக்கு பன்னீர் உடையாமல் மிக்ஸ் பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், கொஞ்சம் மல்லியலையும் சேர்த்துருக்கேன். நல்லா அங்கங்கே கலர் சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள் பன்னீரில். இந்த ஸ்டேஜுக்கு வதங்கினா போதும். இதையும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். அதுக்குள்ளே நம்ம வதக்குனதை ஆறிடுச்சு. சென்னைன்னா அவ்வளோ சீக்கிரம் ஆறாது, இங்கே ஜில்லுன்னு இருக்கனால டக்குன்னு வெங்காயம் ஆறிடுச்சு. இப்போ அதையும் அரைச்சிடலாம். அது கூட கொஞ்சம் மசாலா சேர்க்க வேண்டியிருக்கு, சேர்த்துட்டு பியூரியாக அரைச்சி எடுத்துக்கலாம். கூட பார்த்தீங்கன்னா காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். 2 டீஸ்பூன் மல்லிப்பொடி, கொஞ்சமாக கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு, உப்பு பன்னீரில் ஏற்கனவே உப்பு சேர்த்துருக்கோம், இதுக்கு தேவையான உப்பு, ஒரு அரைக்கப்பு அளவுக்கு தயிர் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதை நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கலாம். இதுதான் கிரேவி பேஸ். தக்காளியெல்லாம் நம்ம சேர்க்க போகிறதில்ல, புளிப்புக்கு வந்து தயிர் சேர்க்குறோம் பார்த்தீங்களா. இதுதான் உங்களுக்கு புதினா பிடிக்கும்னா நீங்கள் அது கூட கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். ஸோ பேஸ்ட் பண்ணியாச்சு, மிக்ஸியை எடுத்து அதோட இடத்துல வச்சிடலாம். ஸோ அதே கடாயில் பன்னீர் வறுத்தது போக கொஞ்சமாக எண்ணெய் இருந்தது, இன்னொரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துருக்கேன். இது கூட கலருக்காக கொஞ்சமாக காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் அந்த எண்ணெயிலே சேர்த்துட்டு வதக்கி அரைச்சிருந்தோம் இல்லையா, அந்த மசாலா பேஸ்ட் சேர்த்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கிடணும். கொஞ்சம் சிம்லே வச்சுருக்கேன் அடுப்பு, ஏற்கனவே நம்ம வதக்கி தான் அரைச்சிருக்கோம், அதனால் ரொம்ப நேரம் ஆகாது வதங்கிறதுக்கு. தயிரெல்லாம் சேர்த்துருக்கோம் பார்த்தீங்களா, அதனால தான். ஸோ உப்பு கொஞ்சமாக இந்த கிரேவிக்கு தேவையானது சேர்த்துக்கலாம். மூடி போட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கிட்டு இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா சைட்லலாம் எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. மிக்ஸி ஜார் அலசி தண்ணி சேர்த்துருந்தேன், அது கூடவே வறுத்து வச்சுருந்தோம் பார்த்திங்களா, அந்த பன்னீரையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு சிம்லேயே வச்சு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு திருப்பியும் கொதிக்க விட்டுட்டோம் அப்படின்னா சூப்பராக கிரேவி ரெடி. கீ ரைஸு, சப்பாத்தி, பரோட்டா இது கூடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்குது. உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்தது, கொஞ்சமாக சர்க்கரையுமே சேர்த்தேன், அது மிஸ் ஆகிடுச்சு. லாஸ்ட்டாக கொஞ்சம் கசூரி மேத்தி சேர்த்துட்டு நல்லா பாருங்கள் எண்ணெய் சூப்பராக பிரிஞ்சு வந்துருச்சு, ஆஃப் பண்ணியாச்சு. ஸோ மாவு பிசைஞ்சு வச்சுருந்தேன் இல்லையா, அதை வந்து கொஞ்சமாக உள்ள எண்ணெய் தேய்ச்சி முக்கோணமாக பரோட்டா மாதிரி போட்டு எடுத்துக்கிறேன். அபி வந்து ஆஃபீஸில் லஞ்சு சாப்பிட்ருவான் இல்லையா, எனக்கு மட்டும் 3 பரோட்டா போட்டு எடுத்துட்டேன். இதே வந்து நைட்டுக்கும் அபிக்கு செஞ்சு கொடுத்துருவேன். இப்போ அந்த மாதிரி தான் பண்ணுறேன். ஒருவேளை ரைஸ் மத்தியானம் எனக்கு பண்ணேன்னா அவனுக்கும் சேர்த்து டின்னருக்கு பண்ணி வச்சிடுறது. அவ்வளோதான், சப்பாத்தி ரெடி. மாவு பாருங்கள் அங்கே தான் வச்சுருக்கேன், இப்போ அடுப்புக்கிட்ட சூடாக இருக்கு இல்லையா, கொஞ்சம் சீக்கிரமாக பொங்கி வந்துடும். ஸோ சிம்பிள் அண்ட் சூப்பரான லன்ச் ரெடி. கிரேவி சூப்பராக வந்திருந்தது, கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஈவினிங் ஆனது ஏதாவது சாப்பிடணும் போல் தோணுச்சு, ஆனால் என்ன சாப்பிட்ணுன்னு தெரியல. ஏதாவது சாப்பிடணும் போல் இருக்கடா இருக்கடான்னு சொல்லிகிட்டே இருந்தேன்னா சரி அபி இரு மம்மி ஏதாவது ஆர்டர் பண்ணி வாங்கலான்னு. Thank you. They do not for you. Hey. Mudana vatti donut kavalanthivi. Avi shit. Nice. நன்கியகா ஐயகா இனிப்பிய கூடது கெடுத்து வச்சது நூதா என்ஜாய் உண்டு சிட்டு வெயிட் ப்ரௌனி ப்ரௌனி சிட்டு. இங்கே ரெண்டு பேர் ஃபுல் எக்ஸைட்மெண்ட்டில் உட்காந்து பார்க்குறாங்க, அவங்களுக்கு தான் அதை கொடுக்க போகிறோம் அப்படின்ட்டு. கிடையாது, இது வந்து லெமன் டார்ட், லெமன் டார்ட். அடுத்தது கிட்கேட் கேக், கிட்கேட் பேஸ்ட்ரி.
அதுக்கப்புறம் கடைசி ஐட்டம் வந்து ட்ரஃபல்ஸ் ஸ்ட்ரெஸ் லெச்சஸ். ஆமாம், நான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரஃபல்ஸில் வாங்கியிருக்கேன், பாப்பா எப்படி இருக்குன்னு. நோ சிட்டோ டெட்டு நோ 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 சாக்லேட். ஓகே ராமி, ரெண்டு குறிக்கு ட்ரீட் இச்சேரா, கூச்சுண்டு இச்சே, செட் டெட்ரா, நீக்கு ட்ரீட் ட்ரீட் பேக்கெட் மட்டும் ஏற்றி மம்மி தேர் தண்ணியார் பெட்டியில் நம்ம ஃப்ரிட்ஜு பக்கம்னா நான் ஏற்றி பெட்டி சார். வெயிட் டெட்டு ட்ரீட் ஃபார் யூ கைஸ். ஏ சித்து டெட்டுக்கு ட்ரீட்டு ட்ரீட் ட்ரீட்டு ட்ரீட்டு. எவரிக்கு ட்ரீட் காவல அசுடு திருச்சி அமி ஃபைட் ஃபைட் ஃபைட். ஐயோ ஐயோ சிட்டு நீங்க இச்சியா கூச்சுன்னு. சரி நீ வச்சோம். ஸோ பசங்களை பார்க்க வச்சுட்டு சாப்பிட்டோமே, கொஞ்சோண்டு கொடுத்தேன் அவங்களுக்கு, சாக்லேட் இதெல்லாம் கொடுக்கல, டோனட் மட்டும் கொஞ்சமாக கொடுத்தேன். ஸோ அவங்களுக்கும் ட்ரீட் ஏற்கனவே இருக்குது, அதே சாப்பிட்டு சாப்பிட்டு அழுத்திருக்கோம் இல்லையா, புதுசாக கொஞ்சம் ஆர்டர் பண்ணலான்னு ட்ரீட்டும் ஆர்டர் பண்ணிவிட்டு அப்படியே பிளிங்கிட்டில் தான் ஆர்டர் போட்டேன். சரி கூடவே கொஞ்சம் காய்கறியும் போட்டுக்கலாம் அப்படின்ட்டு. பாருங்கள் எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அவங்களுக்கு அப்படின்னு. ஸ்டே சென் ஸ்டே பிரிச்சு அப்படி உண்டு இந்த சிசர் விட்டு உண்டு. அபி சிசர் சென்னை தலா ஒரு ரெண்டு அதே டபால் ஸ்டே 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 சிடோ ரிசோலன் டெடு ஸ்டே ஷேகன் டெடு விட்டு எடுக்கிறேன் சிடு விடுறா காமிய ட்ரீட் நிமிஷம் தோட்ட ஐயன் நானும் சொல்லு டெட் நானும் சொல்லு டெடோ குட் பாய் சோறுதாங்க முக்கியம், சங்கம் முக்கியம் இல்ல, ஐ காண்டாக்ட் வெரி குட். நின்னுதான் சூசி இப்படிதான் ட்ரீட் சூசி சிட்டோ குட் பாய் ஹேண்ட் ஆஃப் டெடோ குட் பாய். இப்போ நாங்கள் சாப்பிட்டோம்ல அதனால அவங்களுக்கும் ட்ரீட். ஹோப் இன்னைக்கு வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்த உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய நன்றி வணக்கம். லவ் யூ ஆல்.